காரமங்கலம் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துறார்கள். இங்கே யூடியூப் எங்களது
கடலாடி ஏகநாதர் கேபிள் உரிமையாளர் தட்சிணாமூர்த்தி அண்ணன் அவர் சார்பாக அவருடைய அஸ்டண்ட் அவர்கள் வாங்கிக்கொள்வார். நீ யூடியூபுக்கு வந்தியா வண்டி பத்திராளா? எங்க வேன் டிரைவர் மறக்க முடியாது. மாமா மாதிரியே இருப்பார். வேன் டிரைவர் அன்புக்குரிய அன்பு சகோதரர் எங்களது புதுக்கோட்டை கண்டெடுத்த முருகேஷ். துண்டுக்காக தூங்காம இருக்கண்டா. நல்லா இருக்காப்ல. நல்லா 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 என்ன என்ன சொல்லணும்? நூறு வருஷத்து நல்லா இருப்ப போது சொல்லியாச்சு. போ ஏகநாதர் கேபிள் எங்க அண்ணன் காணாம தச்சினா முடியறானே போட்டாரா? தண்ணி அடிக்க மாட்டாப்ல. அப்ப செய்தி விஜய் அடிப்பாப்ல. எல்லா மலால வர்றது இந்த பிரயத்தினி பாய மகளா. முதல்ல பேக்கல மாத்து சட்டி இருக்கா? உனக்கு மாத்துறதுக்கு மூணு சட்டி வச்சிருக்கேன். நீ வாங்கி தர போறியா? அத நான் வாங்கிக்கிறேன். சட்டியை கூட போறேன், போடாம கூட இருக்கிறேன். உனக்கு தேவையா? பூ போடுற சட்டி போடுற உனக்கே இவ்வளவு ரப்பு இருந்துச்சுன்னா பூவை மூந்து வச்சு தண்ணி அடிக்கிறேன். எங்களுக்கு எவ்வளவு ரப்பு? நான் பூ போடுறது பூ போடுற சட்டி போடுறேன்னு உனக்கு யார் சொன்னது? அன்னைக்கு செல்பி எடுக்கும் போது அதையும் சேர்த்து எடுத்து போட்டேன். நான் கோடு போட்ட சட்டி தான் போடுவேன். எல்லாரும் மாதிரி நான் போட மாட்டேன். ஏன் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கோடு போட்ட நோட்டு வாங்கி வச்சிருந்தாலயா? அவர் ரெட்டை கோடு போட சொன்னாரு. நான் நாலு கோடு போட்டு வாங்கிருக்கேன். நீ நாலு கோடு போட்டேன்னா அப்புறம் முது முக்காத்துட்டு என்ன பண்ற? சபாஸ் என்ன வாடி போடின்னா நானு வாடா போறாமே. நான் பாயவே அவன் புருஷ வந்து நீ அறுவாட்டு வெத்த நீ வாழ. ஒரே ஒரு விஷயம், புருஷன் புருஷங்காதிய என்னைக்கு இருந்தாலும் நீ சென்னையாகிற மாடுதானாடி, பிரச்சனையாகிற மாடுதானே. உலகத்துல என் ஆணவருக்கு சிங்கம்லாம் உட்கார்ந்து இருக்கு. ஒரு எம்கேஆர கை நீட்டி அடிக்க பண்ணுவேன். இவ்வளவு பெண்கள் இருக்கும் போது நீங்க என்ன கை நீட்டி அடிக்க வரீங்க? அது மட்டும் நியாயம் இல்லையா? நடிப்புக்காக வந்த நீ உண்மை உங்க மேல கையை பட்டுச்சா? உங்க மேல பட்டா மட்டும்தான் நீங்க பேசணும். உங்க மேல படலையே. நான் உன்னை உன்னை வர்ணிச்சு பேசுனதுக்கு எத்தனை கேள்வி உனக்கு சூத்தி இருக்கு? நீ பேசுறேன் கரியும் இல்ல உன ஃபர்ஸ்ட் நைட் இல்ல புரிச்சு வந்தாலும் தேடி அப்பா வேணும்னா அப்புறம் எதுக்கு அவரை பார்த்து பல்ல அழிக்கிறேன்? நான் அவரை பார்த்து சிரிக்கவே இல்லைங்க. அஞ்சு மணி கலந்து சிரிச்சே நீங்க சொல்லுங்க. ஏன் சிரிக்க மாட்டேன்? உனக்கு எத்து பல்லு? எனக்கு எத்து பல்லுன்னு சொன்ன முதலாளி நீங்க தான். அப்புறம் சிரி. பெண்களுக்கு அழகிய சிரிப்பு. நீ என்ன நீ கம்புக்குள்ள புறப்பாடு வர மாதிரி நினைச்சுக்கிட்டு? நான் எப்படியோ நிக்கிறேன். உனக்கு தேவையா? காரமங்கலம் முருகா தூக்கி போட்டு இந்த கருத்து போட்டுடாமா? நீ அப்படியே கெடுத்து கிழிச்சுட்டான போய் தொடம் உன் மோல கிழிச்ச ஒரு புரிய கிழிச்சு நட்டிட்ட போய மோல கற்பழிச்சு. அப்படி ஒவ்வொரு டான்ஸ நான் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன்னா நீ யாரோ ரெண்டு வயக்கட்ல கிடை வந்து கிடக்க செய்ய மாட்டேன். ஏன்னா ஏங்க நீங்க எல்லாம் எனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி.
இந்த மேடையில வந்து நான் உங்களுக்கு பெத்த மக மாதிரி அப்பா அப்பானா அப்ப கட்டி பிடிச்சு போய் சொரணாட்டம் முட்டை மாட்டிக்கிறேன் அப்பான் அப்பாலாம் சொல்லாத அரஞ்சின வையே ஒச்சகள் அந்துவப்பா இது டான்ஸ் இல்ல வேற என்னமா நீ தான கூட்டிட்டு வந்தேன் பிடிக்காதுங்க இந்த பிள்ளை பேசாதீங்க இந்த பிள்ளைய கேட்டேன் முடிசு அவதான எத்து பிள்ளை இருந்திருக்கேன் கடைசியில இந்த பிள்ளைய நீ தானே போட சொன்ன இப்ப என்ன நெருங்க மாட்டான் பிளீஸ்ரா ஏதாவது அண்ணனுக்காக தகடு வச்சு சேர்த்து விடுறா தகடு வச்சா ஏங்க எனக்கு ஒட்டி ஆனாலோ கட்டி பிடிச்சாலோ போட்டு பிறந்து நடந்து பிடிக்காதுங்க ஏன்னா முன்ன பின்ன ஆம்பளை நேரம் பார்த்தது இல்ல ஆம்பளை பார்த்தேன் நாளைக்கு செல்ல ஒரு நாலு படம் ஏத்தி விடுறேன் பாரு அது என்ன ஏங்க நான் நிறைய படம் பார்ப்பேன் நீ எந்த படத்தை சொல்ற அப்புறம் என்ன கண்ணங்கரேன்னு வருவாங்க நான் எம்படி படம் பார்த்திருக்கேன் கண்ணன் ஒரு வளைவுல திரும்ப வாங்க பாரு கொட்டா வர மூங்கிக்கும் ஆமாங்க முந்திரி காட்டுக்குள்ள உன் முகலையில பாரு ஏய் நான் எந்த படத்தை சொல்றேன் நீ எந்த படத்தையா சொல்ற நான் விஜய் படம் அஜித் படம் தனுஷ் படம் அந்த படம் சொல்றேன் நான் சொல்றது ஸ்டாண்ட் போட்டு நிப்பாங்க ஏன் ஸ்டாண்ட் போடாம நிக்க சொன்னேன் எந்த படத்தை சொல்றீங்க செல்லல போய் கேட்டே டுப்புக்கு வந்துருவாங்க அப்ப என்ன கேக்கணும் காலையில சுப்ரவாதம் செய்வது எப்படின்னு ஏய் அந்த படம் எனக்கு தெரியாது நீ சொல்லி கொடு அந்த படம் உடனே செல்லல நான் எடுப்பேன் காலிசு அந்த ரப்பர் பண்ண இது அந்த ரப்பர் பாயிண்ட் மாத்தி இருந்தடா அதான் கையில மாத்தி இருக்கேன் பாரு அப்படிதான் அவங்க மாத்திட்டு வருவாங்க எதுல என்ன மாட்டுவாங்க அவங்க முழிங்கால மாட்டுவாங்க அரைக்காம இருக்கிறதுக்கு என்ன பொம்பளையா இருக்க நீ எத்தனை இருக்க நீ என்ன ஆம்பளையா இருக்க நீ எத்தனை பொம்பளை குடியா இருக்க நீ காத்திருக்கியோ எத்தனை சட்டிப்பானையை விட்டிருப்பா என் வயசுலதான் எங்க ஆத்தா வயக்காத கலையெடுக்க போச்சுன்னா சட்டிப்பானை விட்டுதான் ஒவ்வொரு ஆம்பளையும் கஞ்சி குடிப்பேன் கை தட்டலாம் என்னாச்சு நீ சேர்த்து போச்சா உலகத்திலே வீரன் எத்தனை இருட்டா இருந்தாலும் எவ்வளவு கிலோமீட்டர் இருந்தாலும் நடந்து போய் நாடகம் பார்த்து துண்ட உதறிக்கிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் நடிச்ச நடிப்பு பூரா சொல்லி காமிப்பேன் ஆம்பளை யாரு எதுக்காக கை தட்டல சும்மா கிடையாது ஊர் ஊருக்கு ஆள் வச்சிருப்பேன் நூறு கூட்டிட்டு நூறு கிடையாது இது பூரா நூறு ரூபாய்க்கு வந்த கூட்டம் கிடையாது நூறு கிராம் அன்பு இருந்தா மட்டும் போதும் இங்க வேணாலும் வரும் முந்தானத்தை நூறு ரூபாய் சொல்லி கூட்டிட்டு வந்த நீ அவங்க போனா இவங்க செவராட்ட கரங்கி கூட்டல இருக்க ஒரு ஊருக்கு ஆளை கூட்டி போயிட்டு அவன் கே கேண்டேன் அதை கொடுத்த காசை கொடுறேன் அப்படி பா பார்த்தா பத்து பேர் கொடுப்பான்றேன் கே கே கேண்டேன் என்னங்க அப்படினா ஏய் அவர் நம்ம ஊமையா கூட்டல இருந்து செவராட்ட கரங்கி ரெண்டு பேர் பானிபூரி வைத்தாங்க கேன உங்கள் நாடகம் நிறைய பாப்பம் சரி சரி வாங்கலாம் வண்டி எடுத்துட்டு நூறு ரூபாய் தரம்ட்டாங்க காசை கொடுங்கறானே கே கே மாட்டுக்கு அப்புறம் ஒரு லட்சணமான ஒரு பொண்ணுன்னா உனே நான் பாக்குறேன் மேடைக்கு லட்சணமா நிக்கிற முக லட்சணம் இருக்கு சிமுண்டு மூடதே கம்மியா இருக்கு காணும் அடுத்த வருஷம் லேசா மட்டக்க மட்ட காங்கிரஸ் போட்டிருக்கேன் அதே மாதிரி மின் பொசிஷன் பின் பொசிஷன் இருக்கு எந்த பொசிஷன் எனக்கு வேண்டாம் யாரு முதல்ல நீ கேடு அதெல்லாம் சொல்ல முடியாது ஆமா நீ சொல்ல முடியல இங்க மயிர குடுங்க நிக்கிறியாடா முட்ட அப்படியே பா சொடா முட்டா மோளல மோளல அருமையா வெட்டி கெடுக்கறது இல்லாம என்னை ஏன் கெடுக்கற ஏ தொழில பாடி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேவ இல்லாம எதுக்கு வர நீ மாப்ள தானே நீ எப்படி பேசு மீச வரஞ்ச ஆம்பள தானே ஆனா உண்மையிலே சொல்றேன் நீங்க மீச வச்ச ஆம்பளங்க பைத்த புரங்குவா வந்த அருமையான கேள்வி மேடம் மயிருன்னு சொன்னீங்களே நான் என்னைக்கு வந்து புடுங்க அங்கேயே மயிர் இல்ல நீ எதை வந்து புடுங்க போற போய் தொல கடிக்கிறவரா குடிட்டு வரீங்களே சொத்து வத்தி முண்ட பேசுற அளவுக்கு ஆயிட்டேன்டா நான் எப்ப நீ செருப்பு அடி வாங்க போறியா ஏண்டா ஒரு பொம்பளை எவ்வளவு ரப்பு இருந்தா மசுரப்பு இருந்த எதுடா பேச வந்தா நாம பப்பனா நீ பப்பனா உன்னையே இந்த பகுதிக்கு வளர்த்த ஆளாக்கின வேண்டிய முக்கியா பாரு இதெல்லாம் உங்களுக்கு இத்தனை எத்தனை யூடியூப்ல ஃபாலோ பண்ற எத்தனையே கிராமம் இருந்தாலும் ஒவ்வொரு நடிகர் யார் எப்படி நடிக்கிறாங்க எங்க நான் போறேன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணக்கூடிய என் தம்பி முனிஸ் கருப்புத்துறை எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இங்க தப்ப முடியாது உன்னை யூடியூப்ல பார்த்துட்டே அவங்க கேட்டாங்க இன்னும் உன்னை 10 வருஷத்துக்கு யாரும் அசைக்க முடியாது
வாழ்த்துக்கள் நீ நல்லா இருக்கனா ஆனா ஏன்ட பேசும்போது உன் செப்ப இறக்கிறோம் கவனமா பேசு ஏங்கிட்ட நீங்க பேசாதீங்க உன் கொழுப்ப இறக்கிருவேன் என்னத பேசுற கொழுப்பு அதிகமா இருக்கு உடனே எனக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க மரியாதை இல்லாம பேசுனே வச்சுக்கலே உங்களோட நான் சின்ன பிள்ளைதான் என்னோட வயசு நீ மூத்தவதான் அதுதான் வந்தோட அப்பான்னே அப்பான்னு கூப்பிடாத நீ வேற நான் எப்படிதான் உங்களை நான் கூப்பிட அப்பான்னு எவ்வளவு கட்டி பிடிக்கிற கூப்பிடாத வழங்க மாறா உனக்கு என்ன தெரியும் என்கிட்ட பேசின டான்ஸ் பூரா சில உள்ளயே கேள்விப்பட்டேன் ட்ரெயினுக்கு பக்கத்துல வெள்ளரி பிச்சு கடை போட்டுருக்காங்க நான் மூக்கு கடை எடுத்திருக்கேங்க கீழ் பாக்கத்துட்ட மெண்டலா தெரியாளுங்க ராதா செல்லின்னு ஒரு வாயாடி முட்டை சுத்திக்கிட்டு இருக்கான் அவ பார்த்தா டெய்லி விளக்கடம் உதயிறான் என்கிட்ட பேசின உங்களைய பூரா பாத்தீங்கன்னா விப்பாஸ் எல்லாம் போயிருக்கு உனக்கு தெரியுமா அதே மாதிரி நீ நல்லா இருக்க நினைச்சா ஒழுக்கமா பேசி உலகத்துல ஆம்பளை பேசலாம் அவன் உழைச்சிட்டு வந்து போறேன் குடும்பத்தை காப்பாத்தேங்க இந்த வேலை பொம்மை வேலை கிடப்பில் ஓச்சு சோறு தின்னு முண்டோ நீ பாத்ரூம்ல முண்டமா குளிப்பா இன்ன வரைக்கும் அப்படி குளிச்சதே இல்ல என்னையே அப்படிதான் பேசுவேன் உன்னை போன்று செவத்த தொழிலேன் சொத்துக்களை இழந்த லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு அவன் ரீசார்ஜ் பண்ணி விட்டு பின்னாடியே போய் இருமா உனக்கு ஐக்கிள் செருப்புல இருந்து உனக்கு உள்ளாட வெளியாட எல்லாம் எடுத்து போட்டு கடைசியில அவன் கண்ணு வச்ச சர்ச்சைய போட்டு எவ்வளவு பெண்கள் பண்றாங்க எல்லா பெண்களையும் சொல்லாதீங்க இருந்தா ஒரு சில பெண்கள் என்னைக்காவது லவ் பண்ற நீ வந்து ஆம்பளை பிள்ளைக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்க நான் ரெண்டு தடவை பண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா அவைகள் அப்படி நீங்க சீவனை வச்சது மாதிரி மாத்திடு அப்ப எந்த அளவுக்கு ஒரு அப்பு ராங்களா இருந்துச்சுன்னா ஆம்பளையில வந்து அப்படியே நீ வசியம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் உலகத்துல வந்து மனக்குணம் மட்டும் என்னைக்கு மாறாது ஆனா முகக்குணம் மட்டும் மாறிடும் பத்து வருஷத்துக்கு வரைக்கும் முகம் நல்லா இருக்கும் ஒரு புள்ள பார்த்துட்டீங்கன்னா நீ வத்து மாடா போயிருவ அப்புறம் எவனும் விலைக்கு வாங்க மாட்டேன் எவனும் கூலம் கூட அதுக்குதான் கல்யாணம் ஆசையே எனக்கு இல்ல அப்படியா கல்யாணம் பண்ணாம மூடிட்டு வீட்டுல போட்டு ஆமா கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம டேரக்டா வந்து வச்சுக்கிருவீங்களா அதே மாதிரி நேரம் ஆயிருச்சு ஏன்னா நாரதர் வெங்கடேசனுக்கு நேரம் பத்தாது அதே மாதிரி அனிதா வள்ளிய கலந்துருக்காங்க ராஜபாட்டு புதுக்கோட்டை காளிமுத்தெல்லாம் வந்திருக்காங்க மணி 12 ஆயிருச்சு இது ஏன் தவறு கிடையாது கண்ணங்கரத்த இலிஹாசன காங்குட்டம் கூட தீய வச்சு எரிக்க போறேன் ஏன் கொஞ்சம் ஒட்டி ஆட்டா உங்க அப்பே முதல் போயிருப்பான் கட்டி ஏத்திடுவா தம்பி பாப்ல அந்த பிள்ளை அங்கிட்டு ஒதுச்சுன்னா லேசா உளுந்த தள்ளுற மாதிரி தள்ளி விடுது உங்ககிட்ட ஏறிச்சுனா அரிசியை தள்ளுற மாதிரி நீ உங்ககிட்ட குழவி கலந்து ஆட்டி வர மாதிரி நீ எங்கிட்ட உடனே நகர்த்த முடியாம
ஆடி வரைக்கும் என்ன பண்ணலாம் புரட்ட சைப்பஸ்லாம் இருக்கு நீ ஆடியோட காட்ட பாக்குறேன் அதுக்கு அப்புறம் வேற வேற லைன் பண்ணிக்கிறேன் லவ் பண்ணலவா அப்படினா என்னது என்ன தெரியாது தெரியாமையா விரல விட்டேன் நான் காதலிக்கிறேன் எப்படி கம்மாக்கார உரத்துல கண்ணாத்தா பெட்ரோல் போட்டு ஓட்டுறவங்க பிடிக்கலையா வித்துட்டு இந்த மகேந்திர வேலை உங்க கூட வரணும்னு சொல்லி தன்னுடைய குஞ்சு தகவல் முட்டேன்
முகரையில வாருங்க ஐயோ இதுக்கு ஆகவே நல்லா இருந்துச்சு அவங்க தான் அப்படியே எதுவும் பண்ண முடியல.